காஞ்சிபுரம் மாநகராட்சி 27வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஷாலினி மாமன்ற உறுப்பினராக செயல்பட தற்காலிக தடை விதித்து காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் துரை வெங்கடேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் துரை வெங்கடேஷ், இந்த வழக்கு குறித்த முழுமையான விவரம். கண்டிப்பாக கனிமொழி, காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கான அந்த மாமன்ற உறுப்பினர் தேர்தலில் 27வது வார்டு உறுப்பினராக சுழற்சியாக தென்னமரம் சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஷாலினி வேலு. இவருக்கு போட்டியாக அதே வார்டில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவர் விஜயகுமாரி. இவர் மாமன்ற உறுப்பினராக தேர்தலில் வெற்றி பெற்றதால் இவர் காஞ்சிபுரம் மாநகராட்சியில 27வது வார்டு மாமன்ற உறுப்பினராக தொடர்ந்து பதவி வகித்து வருகிறார். இந்நிலையிலே மாமன்றத்தில் நடக்கும் அந்த கூட்டங்களிலும் பங்கேற்று வந்தார். மேலும் இவர் தற்போது அதிமுக அணியினுடைய அந்த ஓபிஎஸ் அணியினுடைய காஞ்சிபுரம் மாவட்ட மகளிர் அணி இணை செயலராக பொறுப்பு வகித்து வருகிறார். இவர் மாமன்ற உறுப்பினருக்கான அந்த தேர்தலின் போது அந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் என்று அந்த போலியான அந்த ஜாதி சான்றதை கொடுத்து வெற்றி பெற்றதாக அந்த வழக்கானது கடந்த வருடம் அந்த திமுக தரப்பிலே அந்த அதிமுக வார்டு உறுப்பினராக போட்டியிட்ட அந்த மாமன்ற உறுப்பினருக்கான தேர்தலில் போட்டியிட்ட அந்த திமுக உறுப்பினர் தரப்பிலே அந்த வழக்கானது தொடரப்பட்டது. இந்த நிலையிலே தொடர்ந்து இந்த ஷாலினி தரப்பிலே அந்த வழக்கில் வந்து ஆஜராகாமல் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையிலே இதற்கான இந்த விசாரணையானது வழக்கு தொடர்பான விசாரணை வந்த நிலையிலே தொடர்ந்து அந்த விசாரணையானது தடையானை பிறப்பிக்க வேண்டும் என எதிர்த்தரப்பிலே அந்த வாதங்களானது தொடர்ந்து வைக்கப்பட்டது. இந்த நிலையிலே அந்த இன்ஜெக்ஷன் ஸ்டே என்று சொல்லப்படக்கூடிய தற்காலிகமாக இந்த ஷாலினி அந்த மாமன்ற உறுப்பினராக தொடர்வதற்கு தற்காலிகமாக தடை விதித்து காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி செம்மல் அவர்கள் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். இதனால் தொடர்ந்து அந்த மாமன்ற உறுப்பினர் தொடர்ந்து அந்த செயல்களில் ஈடுபட முடியாத நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள், இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.